தேவி ஜோதிடாலய நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாம் குபேரனை பற்றி பார்க்க போகிறோம். எல்லோருக்கும் எல்லோருக்கும் குபேரனை குபேரன் ஆக வேண்டும் என்று தான் ஆசை இருக்கும். நம்முடைய வீட்டில் கூட அந்த எட்டுத்துக்கில் குபேர முறை என்று இருக்கும். அந்த குபேர முறையில் இன்னொன்று தான் இருக்கணும் என்று சொல்லக்கூடிய விதிகள் இருக்கிறது. அப்போ குபேரன் இல்லாத வீடுகளே இல்லை. அஷ்டதிக்கிலையும் குபேரனுக்கு என்று ஒரு திக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. யஷர்களில் ஒருவராக குபேரன் இருக்கிறார், அஷ்டதிக்பாலர்களில் ஒருவராக குபேரன் இருக்கிறார். அப்படி தனதான்யாதிபதியாக இருக்கிறார் குபேரன். எனவே அவருடைய மந்திரத்தை அதிகாலையிலே பிரம்ம முகூர்த்தத்தில் யார் ஒருவர் தொடர்ந்து சொல்லி வருகிறார்களோ அவர்களுக்கு அஷ்ட ஐஸ்வர்யம் சித்திப்பதாக சொல்லப்படுகிறது. அப்போ குபேரனை வழிபடக்கூடியவர்களுக்கு, அவரை வேண்டுபவர்களுக்கு அஷ்ட ஐஸ்வர்யம் வரும். அது எப்படி? செய்யும் தொழிலே தெய்வம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த தொழிலை செய்கிறோமோ அந்த தொழிலையும் கண்ணும் கருத்துமாக பார்த்துவிட்டு அந்த யஷ்டதேவதையான குபேரனுடைய மந்திரத்தையும் நாம் தினம் தினம் உச்சரித்து வந்தால், அதிகாலையிலே பிரம்ம முகூர்த்தத்திலே உச்சரித்து வந்தால் அந்த குபேரனுடைய சர்வ அனுகிரகமும் நமக்கு கிடைக்கும். குபேரனுடைய அனுகிரகம் கிடைத்துவிட்டால் அஷ்டலட்சுமி கடாட்சம் தானே வரும். அதுதான் லட்சுமி குபேரன் என்று சொல்லப்படுகிறார் குபேரன். எனவே குபேரனை வணங்கும் போது லட்சுமியினுடைய கடாட்சம் தானே வருகிறது, தனம் வருகிறது, தானியம் வருகிறது, அஷ்ட ஐசியம் வருகிறது. எனவே பிரம்ம முகூர்த்தத்திலே அவரை வழிபட வேண்டும். அதிகாலையிலே எழுந்து குளித்து அந்த ஆச்சார நியமங்களை எல்லாம் செய்து குபேரனை வணங்கி வந்து நம்முடைய தொழிலையும் செய்து வந்தால், அதை கண்ணும் கருத்துமாக செய்து வந்தால் அஷ்டலட்சுமி கடாட்சமும் குபேரனுடைய கடாட்சமும் நமக்கு கிடைக்கும். அதற்காக அவருடைய மந்திரத்தை இப்பொழுது சொல்லுகிறேன். ஓம் யஷாய குபேராய வைஷ்ணவாய தனதான்யாதிபதயே தனதான்யம் சம்ருத்திம் மே தேவிதாவய ஸ்வாஹா. அவருடைய மந்திரம் இது ஒரு மந்திரம். இன்னொருக்கா சொல்றேன், தெளிவா கேட்டுடுங்க. ஓம் யக்ஷாய குபேராய வைஷ்ணவாய தனதான்யாதிபதயே தனதான்யம் சம்ருத்திம் மே தேவிதாவய ஸ்வாஹா. இது குபேருடைய ஒரு மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்கள் அதிகாலையிலே ஜபிக்கலாம். அதே போல குபேரனுடைய இன்னொரு மந்திரமும் இருக்கிறது. எந்த மந்திரத்தில் நமக்கு ஈடுபாடு வருகிறதோ அத்தனை மந்திரமே சேர்த்து ஜபிக்கலாம். இல்லை, எந்த மந்திரத்தில் நமக்கு ஈடுபாடு கிடைக்கிறதோ, வாக்கினுடைய வல்லமை கிடைக்கிறதோ அந்த மந்திரத்தை தினம் தினம் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் ஜபிக்கணும். அடுத்த மந்திரம், ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் க்ளீம் குபேராய நமஹ. இது அடுத்த மந்திரம். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் க்ளீம் குபேராய நமஹ. இது அவருடைய மந்திரம். அப்ப இந்த மந்திரத்துல ரொம்ப மனதை ஈடுபடுத்தி என்ன செய்யணும்? அவரை தியானம் செய்ய வேண்டும். தினம் 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 அவரை தியானம் செய்ய வேண்டும். எவ்வளோ செலவு பண்ணுறோம். அப்போ அதிகாலையில் எழுந்த உடனே விநாயகரை வணங்கிவிட்டு நாம் குபேர தேவனையும் நாம் வணங்கினால் அவருக்குரிய புஷ்பங்களான வாசனை நல்ல வாசனை மிகுந்த புஷ்பங்கள், ரோஜா புஷ்பமோ பிச்சையோ அந்த மாதிரி புஷ்பத்தை வைத்து கொண்டு, வல்லிகையோ வைத்து கொண்டு அவருக்கு நாம் அர்ச்சனைகளையும் செய்து அவரை வணங்கினால் நாம் செய்யும் தொழிலே தெய்வம் என்ற அடிப்படையிலே நம்ம எந்த தொழில் செய்கிறோமோ அந்த தொழிலில் விருத்தியும் செல்வாக்கும் கிடைக்கும். என்ன ஒரு மந்திரம் குபேரனுடைய மந்திரம் இருக்கிறது. ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ரீம் ஸ்ரீம் குபேராய அஷ்டலட்சுமி மம கிரீஹே தனம் புராய புராய நம. இது ஒரு மந்திரம். இது மந்திரம். இந்த மந்திரங்களை படிச்சு நிதானமாக அதனுடைய சத்தத்தை அப்படியே அதனுடைய உச்சரிப்பை தவறாம என்ன செய்யணும், சொல்லணும். என்ன இந்த மந்திரத்தை சொல்றேன். ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ரீம் ஸ்ரீம் குபேராய அஷ்டலட்சுமி மம கிரஹே
தனம் புராய புராய நமகா. இப்படி இப்படி சொல்லணும். இப்படி அந்த குபேரதேவனுடைய மந்திரத்தை நாம் காலையில நம்முடைய காலையிலே குளித்து ஐஸ்வர்யத்தோடு அந்த மத சின்னங்களை எல்லாம் அணிந்து கொண்டு குங்குமம் எல்லாம் வச்சு ஐஸ்வர்யமாயிருந்து நம்பிக்கையோடு அந்த வடக்கு மூலையில் இருக்கக்கூடிய அந்த குபேரனை நினைத்து வடக்காக இருந்து கொண்டு என்ன செய்யணும், இந்த உபாசனையை இந்த மந்திர உபாசனையை தொடர்ந்து செய்து வந்தார் அஷ்ட ஐஸ்வர்யமும் சித்திக்கும், இதுல சந்தேகமே இல்லை. அதனால குபேரனை நாம் ஜபித்து அஷ்டலட்சுமி கடாட்சமையும் பெற்று சர்வசக்தியோடு வாழ்வோமாக. வாக்தேவியை நமோ நமகா.